ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்னோட மார்னிங் ரூட்டீன் தான் பார்க்க போகிறீங்க டைம் பார்த்திங்கன்னா ஃபோர் தேர்ட்டி ஆக போகுது ஸோனு வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான் வெளியே போகிறதுக்கு ஓகே நான் வந்து டோர் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன் நான் வந்து ஏர்லி மார்னிங் வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக்குக்கெல்லாம் இன்றைக்கி வந்து எந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் வந்து எந்திரிக்க முடியலை ஃபோர் ஓ கிளாக் அந்த மாதிரிலாம் எந்திரிக்க முடிஞ்சிச்சு கொஞ்சம் தரம் படுத்துட்டு எந்திரிச்சு வரும்போது ஃபோர் டுவெண்ட்டியெல்லாம் ஆயிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் ரொம்ப அமைதியாக இருக்குது ஆனால் கிளைமேட் வந்து செம சூப்பராக இருக்குது ஜில்லுன்னு இருக்குது காற்று அடிச்சுட்டு ஸோ சோனுவே வெளிய வெளியே இறக்கி விட்டாச்சு வெளியே என்னமாதிரி இறக்கி விடலைன்னா அது அதிலே தான் படுத்துருக்கும் ஸோ நான் வந்து கொஞ்சம் தள்ளி விட்டால் தான் அது கீழே இறங்கி போகும் இப்போ கிச்சனில் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கும் இல்லை பாத்திரம் எல்லாமே நாள் நைட்டு வந்து நான் வந்து கழுவி வச்சுட்டேன் ஸோ அந்த வேலை இல்லை ஜன்னல் வந்து ஓப்பன் பண்ணி போடணும் ஜன்னல் ஓப்பன் பண்ணி போட்டுட்டு தான் நான் எப்பவுமே வந்து கேஸ் வந்து பற்ற வைப்பேன் எப்போவுமே அப்படி தான் நம்ம பண்ணணும் டோர் ஜன்னல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து கேஸ் வந்து ஓப்பன் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த இங்கே பக்கத்து வீட்டிலெல்லாம் இப்போ யாருமே எந்திரிக்கல நான் தான் ஃபஸ்ட்டு வந்து லைட்டு போட்டேன் எனக்கு வந்து இந்த டைமில் எந்திரிச்சா தான் எல்லா ஒர்க்கும் வந்து கரெக்டாக இருக்கும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் டைம் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு ஃபஸ்ட்டு நான் வந்து ஹாட் வாட்டர் குடிக்க போகிறேன் அதுக்காக வேண்டி ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன் அது வந்து சூடாகிற டைமில் நான் வந்து ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறேன் என்ன ஹேர் பேக் பார்த்திங்கன்னா ஆனியன் ஜூஸ் தான் இந்த சின்ன வெங்காயத்தை தான் எடுத்திருக்கேன் நான் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஹேர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க எனக்கு வந்து ஹேர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த வெங்காய ஜூஸ் வந்து நம்மளோட ஹேரில் வந்து அப்ளை பண்ணுறதுனால நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது ஹேர் வந்து புதுசாக வந்து நம்மளுக்கு வந்து க்ரோத் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர் வந்து நல்ல சில்கியாக ஸ்மூத்தாக இருக்கும் கொஞ்சம் ஸ்மெல்லு தான் இருக்கும் ஆனால் அது வந்து நம்ம வந்து ஷாம்புலாம் போட்டு வாஷ் பண்ணிட்டோன்னா போயிடும் அதனால கொஞ்சம் ஸ்மெல்லும் இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டோன்னா நம்மளோட ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா இதில் ஊற்றி கூட நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி அதில் ஊற்றலை எனக்கு டைம் அடிச்சு நான் வந்து ஃபாஸ்ட்டாக என்னோடய ஹேர்ல வந்து சும்மாவே அப்ளை பண்ணிக்க போகிறேன் இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹேரை வந்து நல்லா சீப் வச்சு நல்லா சீவிக்கணும் நம்ம வந்து ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வெங்காய ஜூஸு அதாவது ஆனியன் ஜூஸை வந்து டேரக்டாக நம்மளோட ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ சப்போஸ் நம்மளோட ஹேரில் வந்து ஆயிலே இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கோகோனட் ஆயில் அது தேங்காய் எண்ணெய் வந்து நம்மளோட இந்த ஆனியன் ஜூஸில் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளோட ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் முக்கியமாக நம்மளோட ஹேர் வந்து நல்லா சீப் வச்சு நல்லா சீவிக்கணும் அப்புறம் தான் நம்ம வந்து இதை அப்ளை பண்ணணும் சீப் வச்சு நம்ம வந்து ஹேர் வந்து நல்லா சீயும் போது நம்மளோட ஹேரில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும் அந்த டைம் நம்ம இந்த மாதிரி ஹேர் பேக்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிட்டோன்னா நம்மளோட ஹேரில் வந்து அது செட் ஆகும் அதனால் எந்த ஒரு ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹேர் வந்து நல்லா சீப் வச்சு சீவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்ப்ரே பாட்டில் நீங்கள் வந்து ஊற்றி வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஹேரில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து அது வந்து கரெக்டாக போய் செட் ஆகும் நம்ம வந்து கை வச்சு அப்ளை பண்ணும்போது ரொம்ப அப்படி வந்து எல்லா இடத்துல படாது ஸோ நான் வந்து எனக்கு டைம் ஆகிடுச்சி அதில்லாம் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு டைம் இல்லை ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து கை வச்சு நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கொண்டை போட்டு விட்டுட்டோம்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம வந்து இதை வாஷ் பண்ணிக்கணும் ஷாம்பு போட்டு ஒரு மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை வாஷ் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஹேர் வந்து நல்ல சில்க் அண்ட் ஸ்மூத்தியாக இருக்கும் டச் பண்ணாலே அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் அப்புறம் நம்மளோட ஹேர் வந்து நல்ல க்ரோத்தாக இருக்கும் இதெல்லாம் பண்ணி முடிக்கும் போதே டைம் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஆயிடுச்சு எனக்கு வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து டியூஷன் ஆரம்பிக்கும் பிள்ளைங்களாம் வந்துடுவாங்க ஸோ அதுக்கு முன்னாடி எப்படியாவது வந்து எல்லாம் வேலையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் படுத்துகிறேன் அந்த கிளைமேட்டுக்கு அதுக்கு வெளியில் படுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால காலையில் ஒரு நாலு மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுரும் சத்தம் போட்டு ஸோ அந்த டைம் வந்து வெளிய விட்டுரும் நான் வந்து ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு லைட்டு மட்டும் தான் போட்டிருக்கேன் ஏன்னா வந்து அந்த சைடு லவ் பேர்ட்ஸ் இருக்குது லைட்டு போட்டோன்னா அது வந்து எந்திரிச்சிரும் நல்லா தூங்கிட்டு இருக்கும் ஸோ நான் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி அந்த டைம் தான் அந்த ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய லைட்டை வந்து போடுவேன் அது வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்டில் கேட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய லைட்டு மட்டும் போடுவேன் ஸோனே வந்து அந்த சைடு கேட்டில் நான் வந்து கட்டி போட்டிருக்கேன் என்னை வந்து இந்த சைடு எனக்கு வந்து க்ளீன் பண்ணணும் பார்த்திங்கன்னா தெரியும் லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்குது இந்த டைம் நம்ம வந்து லைட்டு போட்டால் அது வந்து எந்திரிச்சிரும் பாவோம் தான் நான் வந்து இங்கே லைட்டு போடாமல் கேட்டுக்கிட்ட மட்டும் லைட்டு போடுவேன் அப்போ எந்திரிக்காது ஆனால் லைட்டாக எந்திரிச்சு பார்க்குது சவுண்டு கேட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஏரியாவை நல்லா தூத்துட்டு நான் வந்து மாப்பு போட்டுட்ருக்கேன் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அஞ்சரைக்கு வந்துடுவாங்க டியூஷனுக்கு ஸோ அவங்க வந்து வாரத்துக்குள்ளாடி காஞ்சிடணும் நான் அதுக்காக தான் வந்து சீக்கிரமாக எந்திரிக்கணும்னு நினச்சிருந்தேன் என்னால் வந்து முடியலை ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக்கு தான் வந்து எந்திரிச்சேன் ஸோ ஃபுல்லாக இங்கேலாம் க்ளீன் பண்ணிட்டேன் துடைச்சி போட்டாச்சு இன்னும் நம்ம அந்த ஹாலு தான் ஹாலு மற்ற ரூம் எல்லாம் கிச்சன்லாம் துடைக்கணும் ஹஸ்பண்டை வந்து மாலை போட்டிருக்கிறதுனால கீழே வந்து இங்கே படுத்துட்ருக்காங்க இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு வந்து முற்றத்தில் வந்து சாணி தொளிக்கணும் ஸோ அதுக்காக தான் நான் வந்து சாணி வந்து கலக்க போகிறேன் இது பார்த்தீங்கன்னா என்னோடய டியூஷன் ஸ்டூடண்ட் ஒரு பையனுக்கு வீட்டில் மாடு உண்டு நிறைய மாடு வளர்க்குறாங்க அவங்ககிட்ட கொண்டு வர சொல்லியிருந்தேன் நான் வந்து சாணி பழக்கம் இல்லை நான் இதுதான் செகண்ட் டைம் வந்து தொளிக்கிறேன் இது டூ டேஸ் முன்னாடி வரைக்கும் முன்னாடி வந்து தொளிச்சிருந்தேன் இது ரெண்டாவது டைமு எவ்வளவு தண்ணியாக கலக்கணும் கட்டியாக கலக்கணுமெல்லாம் தெரியல ஆனால் இது தொழிக்கிறதுனால ரொம்ப நன்மைகள் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ வந்து தொளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் வெள்ளி சுவா வந்து சாணி தொழிக்கணும் முட்டத்துல அப்படின்னு நினைச்சிருக்கேன் ஒவ்வொரு விஷயங்களோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கும் போது அதை வந்து நம்ம பண்ணனா இவ்வளோ நன்மைகள் இருக்கா அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கும் அதை வந்து பண்ண தோணும் இந்த மாதிரி நம்ம வந்து சாணி வந்து நம்ம கையை வச்சு கலக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கையில் இருக்கக்கூடிய கிருமிகள் அதாவது பாக்டீரியா வைரஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் அது எல்லாமே செத்து போயிடுமா அதனால தான் நம்மளோட முன்னோர்கள் பழைய காலத்தில் வந்து ஃபுல்லாகவே சாணியை வந்து தொளிச்சிருக்காங்க வீட்டு முன்னாடி நம்மெல்லாம் இப் என்ன நினைப்போம்னா ஐயோ சாணியாக கை வச்சு தொடணுமோ அப்படின்னு யோசிப்போம் ஆனால் பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த சாணியை வச்சு தான் வீடெல்லாம் மொழிவி அதில் தான் அவங்க வந்து படுத்துருப்பாங்க இந்த மாதிரி சிமெண்ட்டு டைல்ஸ் எல்லாமே போட்டிருக்க மாட்டாங்க அதை வந்து அழகாக கை வச்சு நல்லா மெழுகி அதை வந்து ஒரு டிசைன் மாதிரியே மொழி இருப்பாங்க அந்த மாதிரி பண்ணிவிட்டு தான் அவங்க வந்து அதில் தான் வந்து பழைய காலத்துலலாம் இருந்துகிட்ருந்தாங்க ஏன்னா அது வந்து அவ்வளோ நன்மை இருக்குது அதில் வீட்டுக்குள்ளாடி வந்து நம்ம வந்து சாணியலாம் வச்சு மொளக்கி அதில் வந்து நம்ம படுத்தோம் அப் அப்படின்னா நம்மளோட உடம்புல என்ன கிருமிகள் இருந்தாலும் அது செத்து போயிடுமா வெளியிலேருந்து எந்த கிருமியுமே நம்மளோட வீட்டுக்குள்ளாடி வராதா அதனால தான் வந்து பழைய காலத்தில் இருக்கவங்க வந்து அதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இப்போ நம்ம அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதில்ல நம்மளுக்கு வந்து அதோடய பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சாலும் அதை வந்து டச் பண்ணணுமா அப்படிங்கிறதுனாலே நம்ம வந்து அதை யூஸ் பண்ண மாட்டோம் நானே இதை யூஸ் பண்ணதில்லை இப்போ தான் செகண்ட் டைமு இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கை வச்சு வந்து நம்ம வந்து கலக்கிறதுனால நம்மளோட கையில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே செத்து போயிருமா ஸோ கையில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே செத்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து நோய் வர்றதோட சான்ஸும் வந்து ரொம்பவே குறையும் இந்த பிரிட்டிஷ்காரங்க அதாவது வெள்ளைக்காரங்க வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே சாணி வந்து நிறைய யூஸ் பண்ணி வீட்டுக்கு வீடு தொழிக்கிறதுக்கு வீட்டுக்கு முன்னாடி தொழிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம் அதுக்கப்புறம் வந்து அந்த பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அது ஒரு அருவறுப்பாக பார்த்து அதை வந்து ஐயோ சாணி அந்த மாதிரி அதை ஒரு அருவறுப்பாக பார்த்ததுனால நம்மளோட முன்னோர்களும் கொஞ்சம் பேர் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டா இருந்ததுனால அதோட யூஸ் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நான் வந்து ரீசெண்டாக வந்து கூகுளில் வந்து பார்த்தேன் ஒரு பேஜில் ஸோ சாணியெல்லாம் வந்து கலக்கிட்டேன் இந்த மாதிரி எப்படி திக்காக கலக்கணுமா லூஸாக கலக்கணுமா எனக்கு தெரில எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து கலக்கி வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து முற்றம் தொளிக்க போகலாம் இப்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபிஃப்டீன்லாம் ஆயிடுச்சு சாணி தொளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரெண்டில் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிவிட்டு தான் வந்து தொளிக்கணும் இல்லைனா அதில் வந்து நிறைய இலைகள்லாம் விழுந்திருக்கும் அது வந்து ஒட்டி ஒட்டி இருந்த அப்புறம் வந்து வராது ஸோ வந்து நேற்று போட்ட கோலம் எல்லாமே அப்படியே இருக்குது அதெல்லாம் வந்து நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன் மார்னிங் வந்து இந்த கோயில்ல பக்கத்துல ஒரு கோயில்ல வந்து பாட்டு போட்டிருந்தாங்க அப்புறம் வந்து பேட்ஸோட சவுண்டு அப்படி ரொம்பவே அமைதியான ஒரு கிளைமேட்டாக இருக்கும் இந்த டைம் ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோட ஒரிஜினல் சவுண்டு போட்டிருந்தா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த வண்டி போகிற சவுண்டு அமைதியான ஒரு கிளைமேட்டு ஆனால் வந்து பேக்ரவுண்டில் வந்து பாட்டு போட்டிருக்காங்க கோயிலில் அதனால் அதை போட முடியாது காப்பிரைட் கிளைம் வந்துடும் ஸோ நான் வந்து அதை போடலை நான் வந்து சாண்டி தொளிச்சிட்ருக்கேன் முதல்ல வந்து ரொம்ப திக்காக தொழித்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் தொழிச்சிட்ருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாகவே மணல் மண்ணெல்லாம் மிஸ் ஆகிருக்கும் இந்த முற்றத்தில் ஆனால் அதனால அது வந்து ரொம்ப வந்து அந்த மண்ணோட செட் ஆகலை இனி வந்து ரொம் கண்டினியூஸாக தொழிச்சிட்டே இருந்தால் அது வந்து நல்லா செட் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து தொளிக்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி தொழிச்சிருக்கேன் ஆனால் அது இருட்டில் வந்து ரொம்ப தெரியும் இல்லை லைட் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப கண்ணை அப்படின்னு தெளிச்சிருந்தேன் பார்த்து எனக்கே சிரிப்பு வந்துச்சு இவ்வளோ கேவலமாக வந்து தொளிச்சிருக்கேன்னு டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி தாண்டிடுச்சு இப்போ டியூஷனுக்கு பசங்களாம் வந்துட்டுருக்காங்க ஆல்ரெடி ஒரு பையன் வந்துட்டான் இப்போ ஒரு பையன் வந்திருக்கான் நான் வந்து குளிச்சாச்சு நம்ம வந்து இயர்லி மார்னிங் குளிக்கிறதுமே நமக்கு அந்த டே ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லைனா அந்த டே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது இது வந்து குளிச்சிட்டோம்னா நம்ம ஈவினிங் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே ஃபீல் பண்ணுவோம் குளித்து நான் வந்து என்னோடய மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாம் பண்ணியாச்சு சாமி கும்பிட்டாச்சு திருநூறு எல்லாம் போட்டு நல்லா பக்திமயமா ஆயாச்சு அப்புறம் அவ்வளோ பெரிய வேலைலாம் இல்லை நான் வந்து அப்புறம் டியூஷனில் உட்காந்தாச்சு டைம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து செவன் ஃபிஃப்டின் ஆகிடுச்சு கால் ஆயிடுச்சு பிள்ளைங்கள்லாம் கே வீட்டுக்கு விட்டாச்சு அஞ்சரைக்கு வந்துட்டு அவங்க வந்து ஏழைக்கால் வரைக்கும் வந்து படிப்பாங்க அஞ்சரை ஆறு மணிக்குள்ளாடி வந்துடுவாங்க வந்து படிச்சுட்டு அப்புறம் வந்து வீட்டுக்கு போவாங்க பாருங்கள் நான் இப்படி தான் தொழிச்சிருக்கேன் பாருங்கள் அங்கே எங்களை படவே இல்லை ஃபுல்லாக வந்து மண் அதனால வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு நான் வந்து நீ கண்டினியூஸாக தொழிச்சா சரியாகும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பசங்களாம் போயிட்டுருக்காங்க இது வந்து துளசி எங்கள் வீட்டு முன்னாடி நிற்கிது கிளைமேட் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு மழை தூத்திட்டே இருந்துச்சு நான் உடனே எனக்கு மாடியில் தூணி காய போட்டிருந்தேன் அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்கள் லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வந்து மார்னிங் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு மார்னிங் நம்ம வந்து லைட்டு போட்ட உடனே அது வந்து எந்திரிச்சு அவங்க வந்து சாப்பிட தொடங்கிடுவாங்க தண்ணி குடிக்க தொடங்கிடுவாங்க அவங்க வேலையை வந்து அவங்க தொடங்கிடுவாங்க பேர்ட்ஸ் எல்லாம் வந்து மார்னிங்கே வந்து சுறுசுறுப்பாக வேலை செய்ய தொடங்கிடுவாங்க நம்ம தான் ரொம்ப பேர் வந்து சுறுசுறுப்பாக வேலை செய்கிறது இல்லை மார்னிங் வந்து எந்திரிக்கிறதுக்கே மடிப்போம் நம்ம வந்து காலையில் அதாவது ஒரு நாலு மணிக்கெல்லாம் நம்ம வந்து டெய்லி எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் வந்து நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேட்டாக எந்திரிச்சோன்னா நம்மளுக்கு வந்து எதுக்குமே டைம் இருக்காது எந்த ஒரு வேலை எடுத்தாலும் நம்ம வந்து அவசர அவசரமாக பண்ணுவோம் அதனால் வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து அறகுறையாகவே முடிச்சு வச்சுருப்போம் இதே நம்ம வந்து காலையில் ஒரு நாலு மணிக்கெல்லாம் நம்ம வந்து எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய டைம் வந்து சேவ் ஆகும் நம்ம வந்து இயர்லி மார்னிங் எந்திரிக்கிறதுனால நமக்கு வந்து அந்த டே ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து எல்லா வேலைகளும் செய்கிறதுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும் அப்புறம் வந்து சீக்கிரமாக நம்ம வந்து தூங்கிடலாம் நம்ம வந்து தூக்கம் கரெக்டாக ஒம்பதரை பத்து மணிக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு நாலு மணிக்கு எழுந்திரிச்சோன்னா ஒன்பதரை பத்து மணிக்கெல்லாம் கரெக்டாக நம்மளுக்கு வந்து தூக்கம் வந்துடும் நம்ம வேலைகளையும் நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணலாம் இல்லை நம்ம வந்து ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கெல்லாம் நம்ம வந்து எந்திரிச்சோன்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து எதுவுமே பிளான் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இருக்காது நம்மளோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ண பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து டைம் இருக்கும் அதுவும் நம்மளால் வந்து ஃபுல்லாக முடிக்க முடியாது சீக்கிரமாக எந்திரிக்கணும் எல்லாம் பண்ணணும் எல்லாமே அரைகுறையாக இருக்கும் அந்த டே ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து டென்ஷனாகவே இருக்கும் இதே நீங்கள் வந்து காலையில் நாலு மணி அந்த டைமுக்கெல்லாம் எந்திரிச்சு பாருங்கள் உங்களோட லைஃபே வந்து ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகும் நம்மளில் நிறைய பேர் சொல்லுவோம் எனக்கு வந்து நைட்டு தூக்கம் வரல நைட்டு வந்து ரெண்டு மணி வரைக்கும் நான் முழிச்சிருந்தேன் மூணு மணிக்கு வரைக்கும் நான் வந்து தூக்கமே வரல மொபைல் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கான காரணம் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து லேட்டாக எந்திரிக்கிறதா இருக்கலாம் அதை நீங்கள் வந்து முடித்த வரைக்கும் வந்து காலையில் வந்து ஒரு நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேருக்கு நாலு மணிக்கு எந்திரிச்சு எந்த வேலையும் இருக்காது அப்படி இருக்கும்போது நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணலாம் அப்படி கண்ணை மூடி வச்சுட்டு எதையாவது நம்மளுக்கு அமைதியா வந்து ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கலாம். இல்லை நம்மளுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம பண்ணலாம் நமக்கு லைஃப்பில் வந்து எதாவது அச்சீவ் பண்ணணும் எதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னா அதை பற்றி யோசிக்கலாம் ஏன்னா அந்த டைம் வந்து காலையில் வந்து எந்திரிக்கும் போது நம்மளோட மைண்டு வந்து பிளாங்காக இருக்கும் நம்மளுக்கு வந்து வேறு வெளியில் உள்ள எந்த திங்கும் இருக்காது அந்த டைம் நீங்கள் வந்து எதாவது பற்றி நீங்கள் வந்து யோசிச்சிங்கன்னா அதுக்கான ஐடியாஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வரும் ஸோ வந்து நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம் நமக்கு என்ன வேலை இருக்குது இப்போவே எந்திரிச்சு அப்படின்னு நினைக்காம எந்திரிச்சு மெடிடேஷன் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக நைட்டு வந்து சீக்கிரமாக தூக்கம் வந்துடும் நம்மளை அறியாமலே நம்ம வந்து அந்த ஒன்பதரை அந்த டைம்லாம் தூங்கிடுவோம் அப்புறம் அன்னைக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு என்னென்ன வேலை இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பண்ணி முடிக்கணும் அந்த மாதிரி அதை ஒரு லிஸ்ட்டு போடலாம் அப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து இயர்லி மார்னிங் எழுந்திரிச்சி வந்து பண்ணலாம் ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் காலையில் நாலு மணி நாலரைக்கெல்லாம் எழுந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்மளுக்கு வெளியில் வந்து பார்த்தாலே அந்த கிளைமேட்டை பார்த்தாலே டெய்லி இந்த கிளைமேட்டை நமக்கு வந்து என்ஜாய் பண்ணணும் இந்த கிளைமேட்டில் வந்து நம்ம கொஞ்சம் நிற்கணும் அந்த காற்றை வந்து நம்ம வந்து சுவசிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு வந்து தோ போணும் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா டீ போட்டாச்சு நான் வந்து டீ குடிக்க போகிறேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போயாச்சு என்னை வந்து ஃப்ரீயாக உட்காந்து டீ குடிக்கலாம் டீ குடிச்சிட்டு நம்ம வந்து வேலைகள்லாம் பண்ணும்போது கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சால்தான் இந்த டீ கூட நம்மளால் வந்து ரிலாக்ஸாக குடிக்க முடியும் இல்லைன்னா நடந்துட்டு ஓடிட்டு தான் குடிக்கணும் நான் பார்த்திங்கன்னா இந்த நாலு பாட்டிலில் வந்து தண்ணி நிறச்சி வச்சுருக்கேன் இதை வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து குடிச்சி முடிக்கணும் இதை வந்து நான் வந்து பார்க்கக்கூடிய இடத்துல எப்பவுமே நம்ம வந்து கண்ணில் பட படக்கூடிய இடத்துல வந்து வச்சுருக்கேன் இப்போது காலையில் நான் வந்து இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து குடிக்க போகிறேன் இந்த பாட்டில் வந்து ஃபுல்லாக குடிக்க முடியலை ஒரு முக்கால் அளவு வந்து குடிச்சிட்டு மீறியை வச்சுட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மா வரைக்க வேண்டி இருந்துச்சு முதல் நாள் நைட்டே வந்து நான் வந்து இட்லிக்கு வந்து அரிசி உளுந்தெல்லாமே நான் வந்து போட்டுட்டேன் ஸோ வந்து மாவு வந்து காலையிலே அரைச்சி வச்சிடலாம் நைட்டு வந்து இட்லி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ வந்து மாவை அரைச்சிட்ருக்கேன் மாவு அரைச்சிட்டே இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா பைனி நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் வந்து அதுக்கு ஒரிஜினல் பேர் வந்து பதினீர் என்னவோன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து இங்கே வந்து பயணி அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து கொண்டு வந்தாங்க ஏன்னா வந்து பின்னாடி பனைமரம் இருக்குது அதில் ஒரு ஆள் வந்து டெய்லி வந்து ப இது வந்து பனை ஏறுவாங்க அவங்க நுங்கு பயணியெல்லாம் எடுப்பாங்க அவங்கக்கிட்ட நாங்கள் வாங்குவோம் அடிக்கடி இதை வந்து நம்ம அரித்து தான் குடிக்கணும் ஏன்னா வந்து இதில் சுண்ணாம்பு கலந்துருப்பாங்க அதுக்கப்புறம் இதில் வந்து நிறைய டர்ட்ஸ் இருக்கும் அதாவது நிறைய பூச்சிகள்லாம் அது ஏன்னா அது நல்ல ஸ்வீட்டாக இனிக்குமா அதனால அதெல்லாம் அதில் வந்து உட்காந்துருக்கும் அதுவும் இது கூட ஆகிருக்கும் அதனால் வந்து நம்ம வந்து அரித்து தான் வந்து அதை குடிக்கணும் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா கூலிங் கொடுக்கும் உடம்புக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் குடிக்கும்போது குடித்தவங்களே தெரியும் குடிக்கும்போது லைட்டாக கசக்கும் அதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்வீட்னஸ் ஒரு இனிப்பு டேஸ்ட் வந்து நம்மளோட வாயில் வந்து இருந்துகிட்டே இருக்கும் செலவு வந்து நல்லாயிருக்கும் சிலது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சுண்ணாம்பு வந்து நிறைய சேர்த்துருப்பாங்க அது நல்லா இருக்காது அது சுண்ணாம்பு ரொம்ப சேர்க்காமல் இருக்கிறது வந்து நல்லா இருக்கும் இது வந்து ஃப்ரெஷ்ஷான பயணி இதில் வந்து எதுவுமே அவங்க வந்து கலப்படம் எதுவுமே இல்லை அவங்க வந்து மரத்துலேருந்து எடுத்து டேரெக்டாக தந்தது அது என் குடிச்சிட்டு குடிச்சிட்ருக்காங்க நான் வந்து இன்றைக்கி நைட் வந்து கறி வச்சுருந்தேன் இட்லிக்கு அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அது அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம் நான் வந்து கடலையை ஊற வச்சு அவிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி கருவேப்பில் அப்புறம் வந்து ஒரு நாலு பல்லு பூண்டு இது தான் இதுக்கு தேவை அதுக்கப்புறம் வந்து தேங்காய் ஓகே வாங்க நம்ம இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்காக நான் வந்து ஒரு கடை எடுத்திருக்கேன் அதில் வந்து தேங்காய் தேங்காய்ண்ணா ஊற்றிக்கிறேன் எண்ணெய் தான் ஊற்றணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கேரளா ஸ்டைல் கடலைக்கறி இதில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க பூண்டு பொறிஞ்சதும் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அது கூட ஒரு தேவைக்கு உப்பு நம்ம வந்து கடலை அவிக்கும் போதே உப்பு போட்டு அவிக்கணும் அதை பார்த்து நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து டேஸ்ட்டு பார்த்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூ ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணணும் இந்த மல்லித்தூள் ஆட் பண்ணுறதுனால நம்மளோட கறிக்கு வந்து நல்ல திக்னஸ் கிடைக்கும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட வத் ல்லை மிளகாய் தூள் வந்து எவ்வளோ எரிப்பு இருக்கும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து இது நல்லா வந்து எரிக்கும் ஸோ வந்து நான் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா எண்ணெய் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கக்கூடிய அவிச்சு வச்சுருக்கக்கூடிய கடலையை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இந்த மல்லித்தூள் மிளகாய் தூள்லாம் வந்து ஆட் பண்ணும்போது சிம்மில் வச்சு நீங்கள் வந்து நல்லா வருங்க இல்லைனா கரிஞ்சிரும் இது கூட நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளி அதுக்கப்புறம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த கடலை அவிச்ச தண்ணி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இதில் ஊற்றிக்கோங்க எல்லாத்தையும் நல்ல தண்ணி ஆயிடக்கூடாது ஓரளவு திக்காக இருக்க ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கக்கூடிய தேங்காய் வந்து எடுத்து தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் நல்லா திக்கான தேங்காய் பாலாக இருக்கணும் தண்ணி ஊற்றி 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 நம்ம வந்து அரைக்க வேண்டாம் ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய பாலாக இருந்தால் போதும் இந்த தேங்காய் பால் ஊற்றினதும் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து கொதிக்க விட தேவையில்லை அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம் ஏன்னா இதை வந்து கொதிக்கக்கூடாது அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து தாளிக்கலாம் ஒரு கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க காஞ்ச வத்தல் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு உள்ளியை இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அதையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணி நம்மளோட இந்த கடலை கறியில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம வந்து சோறு கதை சாப்பாட்டுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சப்பாத்தி தோசை இட்லி பூரி எதுக்குனாலும் நம்ம வந்து இந்த கடலைக்கறி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உங்கள் கூட உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்கணும் அப்படின்னா இந்த கடலெல்லாம் அவிச்சு வச்சிருக்கக்கூடிய கடலெலாம் கொஞ்சம் எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதுவே நல்லா திக்காக தான் இருக்கும் தேங்காய் பால் ஊற்றும் போதே நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுட்டா போ தேங்காய்பால் ஊற்றினதுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது அதுக்கு முன்னாடி நல்லா கொதிக்க விட்டு திக்கானதுக்கப்புறம் நீங்கள் வந்து தேங்காய்பால் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இட்லி கூட தான் இதை வந்து சர்வ் பண்ணேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இந்த கடலைக்கறியை வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பரான விலாகில் நம்ம சந்திக்கலாம் பாய்